ஹாய், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சவுக்கார்பேட்டில் இருக்க மேஜர் ஃபுட் ஸ்பாட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவுக்கார்பேட்டில் இருக்க ஒன் ஆஃப் தி ஓஜி ஸ்பாட்னா அகர்வால் பான். இங்கே ஏகப்பட்ட ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இருக்குது. இது சின்ன கடையாக இருந்தாலும் எப்பவுமே ரஷ்ஷாக தான் இருக்கும். இந்த கடை வந்து ஃப்ளவர் பசார்கிட்ட இருக்குது. இங்கே டேஸ்ட்லாம் செம்மையாக இருந்துச்சு. இங்கே சமோசா, ரசமலை, பாதாமுல், குல்ஃபெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. இந்த ஷாப் ஃப்ளவர் பஜார் கிட்டே இருக்குது. நீங்கள் சவுக்கார்பேட்டை போனால் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் நம்ம அந்த ஸ்பாட் வந்து காக்கடா. இந்த ஷாப் மின் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. கீழே நிறைய சாடிடம் இருக்குது, மேலே வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. உங்களோட பாதாம் மில்க் பார்த்தீங்கன்னா நட்ஸ்லாம் போட சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது எல்லாமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பானிபூரினா அது காக்கடா ராம் பசார் தான். இங்கே கொடுக்குற தண்ணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மூணு வகை தண்ணி இங்கே தராங்க. நீங்கள் கீழே சாப்பிடலாம், மேலேயும் சாப்பிடலாம். 10 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரெண்டுத்துக்கும். நெக்ஸ்ட் பார்க்கறது ஆலு டிக்கி, நல்லா சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் ராஜ் கச்சோரி, கச்சோரிக்குள்ளே நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா இருந்தது டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம சுட சுட போட்ட ஜிலேபி பற்றி பார்க்க போகிறோம். நல்லா சூப்பராக இருந்து கிறிஸ்பியாக இருந்து ஹாட்டாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட ஸ்வீட்ஸ் கூட வச்சுருக்காங்க, அது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. காக்கடாவில் நிறைய நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். நிறைய ஸ்வீட்ஸில் யூனிக்காகவும் இருந்துச்சு. இங்கே நிறைய கிஃப்ட் ஹேம்பர்ஸ், ட்ரை ஃபுட் ஹேம்பர்ஸ்லாம் கூட இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்வீட் லவராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இங்கே எல்லாமே யூனிக்காகவும் இருந்துச்சு டிஷ்ஷஸ்லாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே டிஃபன் ஐட்டம்ஸ், நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ்லாம் சர்வ் பண்ணுறாங்க. கீழே தான் ஸ்வீட் கடை இருக்குது. ஸ்வீட்ஸை நல்லா கிஃப்ட் பேக்கிங் கூட வச்சுருக்காங்க. அப்படியே தான் ஃபெஸ்டிவலுக்கு அப்படியே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, கிஃப்ட் ஹேம்பர், சாக்லேட்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு சாட் லவராக இருந்தால் கண்டிப்பாக காக்கடா வந்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டெல்லாம். மின்ட் ஸ்ட்ரீட்டில் நேராக வந்தீங்கன்னா புதுசாக தந்திருக்க சவுக்கார்பேட் ஃபுட் கோர்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபுட் கோர்ட்டில் மொத்தமாக 8 கடை இருக்குது. என்டர் ஆனது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கனி ஷாப் இருக்குது. இங்கே கிஃப்ட் ஐட்டம் ஆக்சஸாக வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கூட எங்களுக்கு கடை இருக்குது. நெக்ஸ்ட் பபுள் ஷாப், வேஃபுல்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது. தென் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ், காஃபி ஐட்டம்ஸ் இருக்குது, ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கூட வச்சுருக்காங்க. இங்கே ரீசெண்டாக ஓப்பன் பண்ணதால மொத்தம் 8 கடை தான் இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய கடை இங்கே வரலாம். நான் எங்கே ட்ரிபிள் கேக் சாக்லேட் ஆர்டர் பண்ணேன், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ப்ரௌனி போட்டு அதே மாதிரி ட்ரிபிள் சாக்லேட் போட்டிருந்தாங்க, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஃபுட் கோர்ட் உள்ளே வந்தால் இப்படி தான் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக கிளாஸ் ஷீட் மாதிரி இருக்கும். மேலே வந்து சாப்பிட்றதுக்கான இடம் அங்கே இருக்குது. இல்லாமல் ஜூஸ் ஷாப், ஐஸ்கிரீம் ஷாப், தோசை கடை, உள்ளே ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது. பாவ் பஜ்ஜி, பானிபூரி கூட வச்சுருக்காங்க. சவுக்கார்பேட்டில் இருக்க மினி ஃபுட் கோர்ட் இது. ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய கடை வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது அன்னோ லெஸ்ஸி ஷாப். இங்கே லெஸ்ஸி ஐட்டமும் சூப்பராக இருக்கும். லஸ்ஸியில் நல்லா கேசர், பாதாம், நட்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்து டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது சீனாபாத் தோசை கடை. இங்கே ஏகப்பட்ட வெரைட்டியாக தோசையாக இருக்குது. நைட் டைமில் எப்பவுமே ரஷ்ஷாக இருக்கும். விதவிதமான தோசை கண்ணு சுட்டு தருவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு, நல்லா பொடியெலாம் போட்டு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்ரீ வடப்பா வந்திருக்கும். இதோட வடப்பானா சூப்பராக இருக்கும், நல்லா சீஸ்லாம் போட்டு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. வந்து காக்கரா சாண்ட்விச், காக்கரா வந்து பப்பட் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே சாண்ட்விச் ஐட்டம் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் முறுக்கு சாண்ட்விச், எல்லாம் கிறிஸ்பாக உள்ளே டேஸ்ட்டாக இருந்துச்சு. மசாலா மில்க் ஹாட்டாக சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இது வந்து பால்கோவா பன், பால்கோ நடுவில் ஸ்டஃப் பண்ணி கொடுப்பாங்க. ஃபைனலாக குலாப் ஜாமுன், ஹாட்டாக சூப்பராக இருந்துச்சு. சவுக்கார்பேட்டில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஃபுட் பற்றி இந்த வீடியோவில் போட்டிருந்தேன். நீங்கள் சவுக்கார்பேட்டை போனீங்கன்னா என்னென்ன ஃபுட் சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.